ಘನಿಖರೋಹರ ಏಕಗುರು ಶ್ರೀ ಸ್ಕಂದ ಗುರುವೇ ನಮಃ. ಒಂದೇ ಗುರು ಪರಂಪರ. ಓಂ ಭದ್ರಂ ಗರ್ಣೇಭಿಷು ನಯಾಮ ದೇವಾಹಂ ಭದ್ರಂ ಪಶ್ಯಮಾಕ್ಷರ್ಭಿಯಜತ್ರಾಹಂ ಸ್ಥಿರೈರಂಗಸುಷ್ಟುಪಾಕಂ ಸನೋಭಿಃ ವ್ಯಸೇಮ ದೇವಗೀತಂ ಯದಾಯು ಸ್ವಸ್ತಿನ ಇಂದ್ರ ವೃದ್ಧಸ್ರವಾಃ ಸ್ವಸ್ತಿನ ಪೂಷಾ ವಿಶ್ವವೇದಾಃ ಸ್ವಸ್ತಿನ ಸಕ್ಷರ್ಯೋ ಅರಿಷ್ಟನೇಮಿಃ ಸ್ವಸ್ತಿನ ಬೃಹಸ್ಪತಿರ್ದಧಾತು. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿಃ. ಇನ್ನಿಗೆ ನಾಮ ನಾರದ ಪರಿವಿರಾಜಕ ಉಪನಿಷತ್ತಿಲ 190 மந்திரத்திலேருந்து பார்க்கலாம். இதில் நம்மளுடைய கோல் துரியாதீத சந்நியாசம். துரியாதீத அப்படின்னா ஞான தேகம் பெறுவது. ஞான தேகங்கிறது அறிவாக ஆகாசமாக இருக்கிறது. ஆகாசம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எங்கே இருக்கு, அது வரைக்கும் நம்ம விரிஞ்சிருப்போம். அது ஒரு உன்னதமான சர்வஜ்ய நிலை. அந்த நிலைக்கு போகிறதில் அவதூத சந்நியாசம் அல்லது துரியாதீத சந்நியாசம். உடம்பை விட்டு உடம்பில் இருந்தாலும் லிங்க் இருக்கும், உடம்பில் இருந்தாலும் உடம்பில் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. ஏன்னா உடம்பை பற்றி அவனுக்கு எதுவுமே இல்லை. பசி இல்லை, தாகம் இல்லை, வலி இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. மூணு உடம்பத்தில் உள்ள எந்த பாதிப்பும் அவனை தொடலை. 4வது நிலையை தாண்டி 5வது நிலைக்கு போகிறான். துரியாதீத நிலை, உடம்பை விட்டு சகசிராரம், இந்த 1000 இதழ் கொண்ட தாமரை. இந்த தாமரைன்னு சொல்லும்போதே ஒரு விசாரத்தை பண்ணிவிட்டு மேலே போகலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 100 கிளாஸுக்கு சமம். இந்த தாமரை துரியாதீதம், துரியம், சகசிராரம், சகசிராரம் மூலாதாரத்தில் 4 இதழ், அப்புறம் 6, அப்புறம் 8. 8ங்கிறது ஹிருதயம். கீழேருந்து சொன்னால் மேலே, கீழேருந்து மேலே போகிறேன். உடனே நடுவில் பூந்துக்கிட்டு மேலே அவருக்கு தெரிஞ்சதா அவர் சரி எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் கேட்குறேன். இதுதான், இதை தான் மக்கள், பொதுமக்கள் வந்து இதை கேட்டுட்ருக்காங்களே அடியார்கள், அவங்கெல்லாம் இதை கண்டம் பண்ணுறாங்க, கண்டிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் முக்கியமாக சொல்ல வரும்போது யார் அவர் குறுக்க குறுக்க வந்து பேசிட்டு இருக்க, அது ஆர்வக்கோளாறு. நான் அதை வந்து நான் அவங்க சொல்கிறது அவங்க சின்சியராக கேட்டுட்ருக்காங்க, அதில் தடை ஏற்படுதேன்னு அவங்களுக்கு வருத்தம். அடியனுக்கு வருத்தம் இல்லை, நீங்கள் கேட்குறத பாராட்டுறேன். நீ சந்தர்ப்பம் பார்த்து கேளுங்க அவ்வளோ. ஏன்னா அது வந்து சும்மா ஒரு ஜடமாக ஒன்வேவாக இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறவங்கள நான் அப்படியே இப்போ பேசிட்டு போயிட்டே இருக்கலாமே, எதுக்கு இடையில இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாஸ் புரிதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு புரியும். நான் சும்மா இல்லை, எவ்வளோ ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கேன், 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் பார்த்துருக்கேன். என்னுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனலில் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இப்போது என்ன, 4 இதழ் கொண்ட தாமரை மூலாகிறேன், மூலாகுது. அப்புறம் என்ன, இருதயம் 8, அப்புறம் போதும் என்ன, புருவமதி 2, அப்புறம் அப்புறம் 6லாம் இருக்குது இடையில் கண்டத்தில் இருக்குது. சரி, அதெல்லாம் முக்கியமான சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள். அவராக சொன்னார். சரி, இது என்ன அப்படின்னா, இப்போது ஞான யோகம் வந்து இந்த பக்தி யோகத்தையும் ராஜயோகத்தையும் தன்னுள்ள அடக்கி வச்சுருக்குங்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போ பக்தி யோகம் பார்த்திங்கன்னா யார் எது வேணாலும் எப்படி வேணாலும் கும்பிடுவான், சொல்லாமலே செய்கிறான். இப்போ கிரிவலம்லாம் எப்படி வராங்க, வேல் பூஜையில் யானி யானிக்கு ஆணிச்ச பாப்பானி ஜென்மாந்திர கிருத்தம் ஆணிச்ச தானி தானி பிரணிச்சந்தே பிரதட்சிணே பதே பதேன்னு ஒரு மந்திரம் வருது.
அது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை தன்னைத்தானே சுற்றுவீங்க, உங்களை சுற்றுங்கன்னு கட்டாயம் நான் இருக்கிறத நிறுத்திட்டு உங்களை சுற்றுங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா, பாவம்லாம் எரிஞ்சு போகும். உங்களை சுற்றுறதும் கர்ப்பகிரகம் அந்த உள்பிரகாரத்தை சுற்றுறதும் வெளிப்பிரகாரத்தை சுற்றுறதும் கிரிவலமாக சுற்றுறதும் என்ன அர்த்தம்னா, முழுக்க முழுக்க மோட்சத்தை நோக்கிய பயணம். இப்போ அதை பற்றி ஒரு விசாரம் பண்ணிவிட்டு மந்திரத்துக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கிரிவலம் முருகப்பெருமானை நித்திய கிரிவலம் ஆரம்பித்தார். அதை இன்றைக்கி போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில், புரிஞ்சிச்சாதே? முதல் இது லைட்டாக புரிஞ்சிருக்கும், ரெண்டாவது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். பாதி தான் புரிஞ்சிச்சா? பாதி இது கட்டாக இருந்துச்சா? அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவலைப்படாதுங்க. அதெல்லாம் புரியாது, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா உற்று கவனிங்க. எத்தனையோ கோடியாக பிரதர்ஷனம் பண்ணுறோம்ல, ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான கருத்தை வேதம் சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. ஆறாவது அத்தியாயத்தில் மூணாவது மந்திரம், சஷ்டம அத்தியாயம் வந்துட்டோம், சஷ்டம உபதேசங்கிற இந்த உபநிஷத்தில் தான் ஏன் பிரதர்ஷனம் பண்ணுறோங்கிறதுக்கான முழு அர்த்தத்தையும் சொல்லுது. இப்போ முதல்ல ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம குமரகுண்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாசல்லேருந்து ஆரம்பிக்கிறோமா, எப்போ 36% வரீங்களோ அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கே வருவீங்க, சுபேச்சா வரும் இல்லையா. அதனால் இந்த ராஜகோபுரத்தினுடைய கிழக்கு வாசல் அது எதை ரெப்ரசன்டேட் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஹிருதயம் இருக்குல்ல, இப்போ எட்டிதழ் கொண்ட தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நடுவில் ஒரு தாமரையினுடைய கேசரம் இருக்கும் இல்லையா மஞ்சள் பகுதியில், அதுக்குள்ளே தேன் இருக்குது. தேன் தான் உயிர், அதான் பரம்பொருள், அதுதான் சத்து. நாம் எங்கே இருக்கோம்? இப்போ சித்தா இருக்கும், எங்கே இருக்கோம்? ராஜகோபுர வாசலில் நிற்கிறோம். நம்மளுடைய 36% புண்ணியம் தலை தூக்கும் போது கோயிலுக்கு வருவோம்னு சொன்னோம். இதெல்லாம் புரிதலுக்காக சொல்கிறது தான், இவ்வளோ எக்ஸாக்ட் பர்சன்டேஜுங்கிற ஒரு புரிதல் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான். அப்போ நீங்கள் அங்கேருந்து புறப்படுறீங்க, வளமாக வரீங்க, இடமாக போல வளமாக வரீங்க. யாருக்கு வளம்? சுவாமிக்கு வளம், சுவாமிக்கு வளமாக வரும். நம்ம எப்போதுமே இடது பக்கம் தான் ஆரம்பிப்போம். அப்படி பார்த்தா கிழக்கு வாசல் வந்து எதை, நம்ம ஆத்மா இருக்கு இல்லையா, நம்ம உயிரானது எந்த திசையை பார்க்குது? இப்போ நடுவில் இருக்குதுன்னு வச்சுங்க, நடுவுலேருந்தான் கீழே இறங்கியிருக்கு. இப்போ நடுவுலேருந்து அது எந்த திசையை பார்க்குது? கிழக்கு பார்க்குதா, அக்னி மூலையை பார்க்குதா, இல்லை தெற்கு பார்க்குதா, இல்லை வந்து நிறுத்திய அந்த லிங்கம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அஷ்டலிங்கம், அது ஏகப்பட்ட லிங்கம்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கணக்கில் வராது. அதாவது அதுக்கப்புறமா இந்த அடியார்கள் சீதர்கள் அவங்க இஷ்டத்துக்கு விருப்பத்துக்காக தன்னுடைய சொந்த இடத்துல அவங்க கட்டியிருப்பாங்க. ஆனால் இது அங்கீகரிக்கப்பட்டது வந்து எட்டு லிங்கம் தான், எட்டு லிங்கம் அஷ்டம், எட்டு திக்கு. அது அது என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டால், இந்த 1000 இதழ் கொண்ட தாமரைக்குள்ளே போகிறது தான், 1000 இதழ் கொண்ட தாமரை தான் நடு, அதுதான் உள்ள சென்ட்ரு, அதுதான் பரம்பொருள். முருகப்பெருமான் நடுவில் நிற்கிறார், ரொம்ப சுத்த போகிறோம் இப்போது. அப்போ 36%ல புண்ணியம் வரும்போது நீங்கள் கோயிலில் இருக்கீங்க, கோயிலுக்கு வரீங்க. இப்போ இந்த சித்தானது எந்த திசையை நோக்கி அது வாழ்க்கையை நடத்துதுங்கிறது தான் முக்கியம். இந்த சித்தானது கிழக்கு நோக்கி அது பார்க்குதுன்னு சொன்னால் அதுக்கு புண்ணிய திசைன்னு பேர், புண்ணியத்தை அதிகமாக விரும்பி செயல்படுத்தும், புண்ணிய காரியங்களில் ஈடுபடும். அப்படியே பயணிக்குது, அப்படியே பயணித்து அப்படியே அக்னி மூலை வருது. கிழக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் கார்னர், முதல்ல கிழக்கு மேற்கு, வலது பக்கம் தெற்கு, இடது பக்கம் வடக்கு. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, இது தெரியும், ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்து நார்த்து தெரியும். அப்புறம் வந்து ஈஸ்ட்லேயே சவுத் ஈஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் இருக்கா. இப்போ அந்த கார்னருக்கெல்லாம், 4 கார்னருக்கும் எப்படி ரோடுக்கு திசைக்கு ஒரு கடவுளோ, அதுமாரி 4 கார்னருக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க, மொத்தம் 8 கடவுள் தேவதா இல்லாமவங்கெல்லாம். இவங்கெல்லாம் 8 திசைகளும் பார்க்க இது பண்ணக்கூடிய திக்பாலர்கள்னு சொல்லலாம். லிங்கம் வச்சுருக்காங்க அங்கே, அந்த லிங்கத்துக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு லிங்கமாக வச்சுருக்காங்க. முதல்ல வந்து நம்ம அக்னி லிங்கத்தை தான் நம்ம சந்திப்போம். அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி லிங்கம் மனுஷன் சோம்பேறியாக இருக்கிற மனிதனை விழிப்பு நிலைக்கு தூண்டக்கூடியது தான் அக்னிலிங்கம். ஆலேசியம் மத மதன் இருக்கிறது, விழிப்பு நிலை இல்லாமல் தமோகணத்தில் இருக்கிறான்,
அவனுக்கு விழிப்பு நிலையை விழிக்க வைக்கிற ஒரு இடம் தான் அக்னிலிங்கம். அங்கேருந்து பயணிக்கிறீங்க, அங்கேருந்து பயணித்து தெற்கு பக்கம் வரீங்க. தெற்கு பக்கம் யார் இருக்கா? குரு. குரு தரிசனம் ஆகுது அங்கே தான். எப்போ நீங்கள் இந்த கிழக்கு வாசல்லேருந்து அக்னிலிங்கம் வந்து குரு தரிசனம் வரைக்கும் நீங்கள் 51% ரீச் பண்ணுறீங்க. 36% வாசலுக்கு வந்தீங்க, அங்கேருந்து பயணிக்கிறீங்க, அக்னிலிங்கம் தரிசனம் அப்போ வந்து அந்த டைரக்ஷனுக்கு வந்துடுறீங்க. இது எந்த திசைக்கு? தெற்கு திசைக்கு வந்துடுறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு 36-50% ரீச் ஆகும்போது குரு தரிசனம் ஆகுது, தட்சிணாமூர்த்தி. அச்சா, அங்கே குரு தரிசனம் ஆனால் என்ன அர்த்தம்னா, அங்கே தான் சிரவண மன்னன் நிதித்தியாசனம்லாம் உபதேசம் ஆகும். ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் சோம்பேறி அந்த கண்ணு இப்போ தான் நான் விழிச்சேன்னு சொல்லுவீங்களே, அறிவு கண்ணை திறக்கிற இடம் அது. அதுக்கப்புறம் உபதேசமாகி நீங்கள் பூர்ணமாகிற வரைக்கும் போக போகிறீங்க. குருவுடைய உபதேசம் கூடவே வரப்போகுது. இந்த குரு உபதேசம் கிடைக்கிற இடமெல்லாம் இங்கே தெற்கில் தான், அங்கே தான் தட்சிணாமூர்த்தி இருக்கார். இது யமதிசை, யமனும் இருக்கா, யமலிங்கம் இருக்கவங்க, அதுக்கு முன்னாடி குரு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, குரு உங்களுடைய செயல்பாடுகளை உற்று கவனிக்க கவனித்து உங்கள்கிட்ட நிறுத்தி லிங்கனும் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே நம்ம உயிரை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்டலிங்கம் எல்லாம் ஹிருதயத்தை வச்சு சொல்கிறேன். அண்ணாமலையார் வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், இல்லை குமரகுண்டத்தை வச்சு சொன்னால் தான் புரியும். இப்போ என்ன இந்த மந்திரத்தை படித்தோடனே எனக்கு என்ன தோணிட்டுதுன்னா, இந்த 8 பக்கமும் 8 கருங்கல் பதிக்கணும். கருங்கல்னால் அது வேளாக இருக்கலாம், இல்லை லிங்கமாக இருக்கலாம், இல்லை பலிபீடமாக இருக்கலாம். அது ஒரு முடிவு கட்டணும், அது செய்யாமல் இருக்க செய்யணும், அது பேசிட்டு கமிட்டியில் பேசிட்டு செய்யணும். சரி, இப்போ இந்த நிறுத்தி லிங்கம் தான் இருக்கிறதுலே பாபம் நிறைந்த லிங்கம், பாபத்து மேலே உட்காந்துருக்கு அவனை காப்பாற்றுறதுக்காக. ஏன், அவன் ஆணவும் கர்ம மாயங்கிற அறியாமையில் முழுக்க முழுக்க ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கான். அவனுக்கு ஒரு லிங்கம் அவனுக்கு பாதுகாப்புக்காக அங்கே போகுது, அதுதான் நிறுத்தி லிங்கம். ஆணவம் கர்ம மாயை எரிக்கக்கூடிய லிங்கம் நிறுத்தி லிங்கம், அங்கே தான் பாப புத்தி இருக்குது. எல்லாத்தையும் மாற்ற போகிற லிங்கம் தான் அந்த நிறுத்தி லிங்கம். அப்போ இவர் வந்து இந்த ஆணவம் கர்ம மாயை தான் சிரவண மன்னன் நிதிதேசனால் ஞானாக்னினால் எரிக்கிறார் குரு. அவர் வார்த்தையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை கடக்கிறீங்க. நிறுத்தி லிங்கத்தை கடந்து நேராக நிறுத்தி லிங்கத்தில் கடக்கும்போது இந்த பாவங்கள் எரிக்கப்படுதா? ஆணவம் கர்ம மாயை வந்து ஞானத்தினால் எரிக்கப்படுதா? அதனால் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற வரம் உற்சாகம், உத்வேகம், சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் பயணம், வாழ்க்கை பயணம் எப்போ 50% தாண்டியாச்சு, 60% போகிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டில் 36, செகண்டில் 51, இப்போ 51-75 வரைக்கும் இந்த மேற்கு திசை. மேற்கு திசை அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த சிரவண மன்னன் நிதித்தியாசம் தொடருது. தொடர்ந்து இந்த வாயுலிங்கம் வரைக்கும் அழைச்சிட்டு போகுது. பிராணன் வாயுலிங்கம், வாயுலிங்கத்தில் தான் தியானம், அதனால் நிறைய சித்திகள். புரியுதா? வாயுலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், மேற்கு நார்த் ஈஸ்ட்னு சொல்ல நார்த் ஈஸ்ட் கரெக்ட். இந்த கார்னர் இங்கே அந்த பெட்ரோல் பங்க் வச்சுங்க, நம்ம லேண்ட்மார்க்கு. அங்கே வந்து நிறுத்திலிங்கம், அந்த பெட்ரோல் பங்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது இந்த பெட்ரோல் பங்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுங்க, ரெண்டு பெட்ரோல் பங்கு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறுத்திலிங்கம், இது வந்து வாயுலிங்கம். வாயுலிங்கத்தில் என்னென்னா சூக்ஷ்மமான அறிவை கொடுக்கப்படுது. ஏன்னா தியானத்தில் இருக்கீங்க. தியானம் எப்போ கிடைக்கும்? சிரவண மன்னன் நிதித்தியாசனானால் தான் தியானம் கிடைக்கும். தியானம் இப்போ தியானத்தில் இருக்கீங்க. தியானத்தில் முதல்ல நம்ம அனுபவிக்கிறது என்ன? அங்கே 75% உங்களுடைய புண்ணியமும் பிரம்மத்தை பற்றிய அறிவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வடக்கு திசை வரீங்க, இதுதான் வடக்கு திசை. பெட்ரோல் பங்க்லேருந்து இந்த பாடசாலை வரைக்கும், பாடசாலை லேண்ட் பண்ண வச்சுங்க. பாடசாலை வரைக்கும் வடக்கு திசை, அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே தான் ஈசானம் கார்னர்.
அதனால தான் நார்த் ஈஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட்டு. ஒன்று தானே சொல்லுவீங்க, நார்த் வெஸ்ட்டு தான் வாயு, நார்த் ஈஸ்ட்டு தான் ஈசானம். ஈசானத்தில் தான் ஞானம், அங்கே தான் சர்வஜ்ஞன். இங்கே நீங்கள் 75 100 வரீங்க. இப்போ வாயு வரைக்கும் நீங்கள் 75% சத்துவகுணமும் சூக்ஷ்ம அறிவும் தான் சித்துங்கிற நிலையும் அறிகிற இடம் இது வாயு, வாயுலிங்கத்தில் நுண்ணறிவு. அங்கேருந்து கடந்து குபேரலிங்கத்தில், அதான் வடக்குங்கிறது குபேரலிங்கம். அதுமாரி மேற்கில் கூட ஏதோ ஒரு லிங்கம் இருக்குது. இடையில என்ன நிறையா லிங்கம்லாம் வச்சுருக்காங்க, சூரியலிங்கம், சந்திரலிங்கம், அக்னி லிங்கம்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்காங்க, சைடில் வச்சுருக்காங்க, அது எதுவோ. இப்போ ஈசானம் வந்து, ஈசானம் தான் ஞானம் தருது, அவன் எதையும் சுற்றுறதில்லை. ஈசான லிங்கத்தை நிறைய பேர் இருக்கிற இடமே தெரியாது, அது சுடுகாடு மாதிரி இருக்கும் சுற்றி. அதனால் மக்கள் இருட்டாக இருக்கிற அந்த பக்கம் போகிறதில்ல, அங்கே தான் ஞானம் இருக்குது. மக்களுடைய மனநிலை பாருங்கள். இப்போ பாடசாலை தான் நமக்கு ஞானம், அப்போ அங்கே பாடசாலை வச்சது கரெக்டு, புரியுதா? இங்கே தட்சிணாமூர்த்தி குருவுக்கு அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுவும் கரெக்டு. சரி, இப்போ ஈசானத்துக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள நுழையிறோம், ராஜகோபுரம் வழியாக உள்ள நுழையிறோம். எங்கே போகிறோம்? நடுவுக்கு போகிறோம். நடுங்கிறது தான் கர்ப்பகிரகம். அது என்ன கொடுக்குதுன்னா வைராக்கியம் கொடுக்குது. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா ஆத்ம பிரசாதம்னு ஒரு நாள் சொன்னேன்னா, ஆத்ம பிரசாதம்னு ஒரு நாள் சொன்னேன்னா, அந்த ஆத்ம பிரசாதம் எப்படி கொடுக்குது, எந்த நிலையில் ஒன்று ஒன்றா கொடுக்கறதே சொல்லுது பாருங்கள் அழகாக. இப்போ ஞானத்துலேருந்து உள்ளே போகும்போது, இந்த தியானத்துலேருந்து ஈசான லிங்கம் வரைக்கும் போனோம்ல, தியானத்துலேருந்து துரியத்தை நோக்கி போகிறோம்ல, அந்த இடத்துல பூரணமான அமைதி, வடக்கு திசை முழுக்க முழுக்க அமைதி. அதுலேருந்து உள்ளே போகிறோம், ராஜகோபுரம் வந்து உள்ளே போகிறோம், கர்ப்பகிரகத்துக்கு பரமேஸ்வரனை நோக்கி போகிறோம். அந்த நிலை போகிற நடு இருக்கு இல்லையா, அந்த நடுப்பகுதி தாமரையினுடைய, எட்டிதழ் கொண்ட தாமரையினுடைய நடுப்பகுதி, அந்த பீடம், அதுக்குள்ளே நிறைய கேசரம்லாம் இருக்கும். அந்த பீடம் வைராக்கியம், ஞானத்துக்கு அப்புறம் வைராக்கியம், எல்லாத்தையும் விட்டாச்சு. பரா வைராக்கியம்னு சொன்ன இல்லையா, எல்லாத்தையும் விட்டாச்சு, பியூர் கான்சியஸாக உள்ள நுழையிறோம். அமைதியை கடந்து புண்ணியம் 100% ஆச்சு, ஞானமும் சர்வகி நிலை தொட்டாச்சு, ஈசானத்தில் சர்வகி நிலை தொட்டாச்சு. இப்போ அமைதியான வாழ்க்கை நடத்துறீங்க, எப்போ நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்க, எப்போ அஞ்ஞானமாக இருக்கீங்க, எப்போ பாவகாரியங்கள் எரிக்கப்படுது, எப்போ குரு தரிசனம் நடக்குது, இது வரைக்கும் மொத்தமாக சொன்ன 10 பாயிண்ட் சொன்ன இல்லையா, அது 10 நிலைகளில் பரபிரம்மம்னு சொன்னோமா, அந்த 10 நிலைகளை இது சொல்லுது. 9வது நிலை தான் வைராக்கியம், 10வது நிலை தான் ஆத்ம விசாரம் சொல்லக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி நிலை. பார்த்தீங்களா, இது வரைக்கும் இவ்வளோ பேர் சுற்றுறாங்களே, எதோ என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆதாரம் இல்லாமல் சொல்லுவாங்க, வாய் வார்த்தையாக சொல்லுவாங்க, இடையில தான் குரு சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. நாம் சொல்கிறது முழுக்க முழுக்க நாரத பரிவிராஜக உபநிஷத்தினுடைய 6வது அத்தியாயத்தினுடைய 3வது மந்திரத்தை இப்போ சொல்கிறோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சு சுற்றினாலும் தெரியாமல் சுற்றினாலும் இந்த பலன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதுக்கு சுற்றுனீங்கன்னா, எனக்கு உடம்பு சரியாகணும், பணம் வேணும், முக்கியமாக பணம் வேணும் அப்படி சில பேர். 95% தான் இந்த அறிவோட ஞானத்தில் இருக்கிறோம். நேற்றே சொல்லிடுச்சா, 4% தான் ஞானத்தில் நிற்கிறோம், ஞான நிஷ்டையில். பாக்கியெல்லாம் உபாசனா, 16% உபாசனா. வேதத்தினுடைய மொத்த மந்திரத்தில் 80% கர்மகாண்டம், அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க, பக்தி யோகம். 16% உபாசனா ராஜயோகம், 4% தான் ஞானம், ஞான யோகம். புரியுதா? இதை வந்து நீங்கள் லைட்டாக எடுத்துக்க முடியாது. எப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, எந்த நிலையில் என்ன பலன் கிடைக்குது, அப்போ நித்திய கிரிவலம் அவசியமா அவசியம் இல்லையா? மிக மிக அவசியம். குரம்பேட்டில் இருக்கிறவங்க குமரகுண்டத்தை சுற்றட்டும், வெளியூரில் இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிற கோயிலை சுற்றலாம், ஒரு நாளைக்கு 108 சுற்றலாம், சின்ன கோயிலாக இருந்தால் 108 சுற்றலாம். இது இந்தந்த பலன் நிச்சயமாக உண்டு, சாஸ்திரமே சொல்லிடுச்சு. இதில் இனிமேல் மறுக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ குழப்பமே இல்லை. அதனால் நம்ம இங்கே 10,000 சுத்த சொல்லியிருக்கேன், 30 ஆண்டுகள் ஆகட்டுமே, முதல்ல 1000 சொல்லி சுத்த சொல்லியிருக்கேன், 3 வருஷம் ஆகும். 10,000 சுற்றுனா இப்போ எவனும் 30 வருஷம் இருக்க மாட்டானா, இருப்பான்ல,
அவன் சுற்றலாம்ல, ஆரம்பத்துலேருந்து வெட்டியாக தான் இருப்பான், எல்லாமே வெட்டி பயச வேணும். ஆமாம், எடுத்து கொடுக்குறீங்களே, நானே ரொம்ப வருத்தமாக இருக்கேன், நீங்கள் வேற எடுத்து கொடுக்குறீங்க. அதான் எட்டு இதழ் கொண்ட தாமரை, எட்டு ரொம்ப எட்டு இதை வந்து வாசல் வரைக்கும், ஞானம் வரைக்கும், சர்வைக்க நிலை வரைக்கும். இப்போ நல்லா புரிஞ்சிங்க, இது உங்கள் மறக்க முடியாத இதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த கார்னர் அக்னி மூலையில் உங்களை விழிப்பு நிலை நெட்டிக்கண்ணை திறக்கிறாரு, திறக்கப்படுது. அந்த மூலையில் ஆணவ கர்ம மாயை எரிக்கப்படுது. இந்த வாயுலிங்கத்தில் உங்களுக்கு சித்தி கொடுக்கப்படுது, தியானம் கொடுக்கப்படுது. இங்கே பாடசாலா சர்வைக்க நிலையில் ஞானம், அது வடக்கு திசை ஃபுல்லாக அமைதி தான், தியானத்தில் அமைதி தானே பயணிக்கிறோம். அந்த பயணம் ஃபுல்லாகவே நல்ல கரெக்டாக 100% பொருந்தி தான் அவங்க சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. அதனால் கோயிலை சுற்றுறவங்க இதை அறிஞ்சு சுற்றுனாங்கன்னா இன்னும் பலன் உண்டு. இன்னும் பலன் வந்து இப்போ இதை கேட்குறவங்க இது புரிஞ்சிச்சுன்னா இதுவே வந்து ஒரு 100,000 ஜென்மா வேறு இருக்கும் இந்த கருத்து. இதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, நான் அப்படி எடுத்துக்கல, நம்ம எல்லாமே தெரியாமலே கரெக்டாக செய்கிறோம். பிரம்மஞானம் உள்ளே இருக்குது, செயலில் இருக்குது, ஆனால் இதுக்காக தான் இதை செய்கிறோன்னு தெரியாமலே செய்கிறோம். இன்றைக்கி சங்கல்பம் இந்த இது ஒரு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க, நீங்கள் கேட்டீங்க என்னஜி சங்கல்பம் போடுங்க உடனே, அப்போ தான் டிக்கெட் புக் ஆகணும். நான் சொன்னால் டிக்கெட் நான் சங்கல்பெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னா இல்லையா. ஆனால் கடைசி செகண்ட் வரைக்கும் எப்படி பண்ணுறாரு, பாக்கி எல்லாரையும் ஃபயர் பண்ணுறாரு, நான் மட்டும் கூலாக இருக்கேன். ஏன் ஏன் கூலாக இருக்கேன், ரிசல்ட்டு தெரியும், அவர் என்ன விளையாடுவார்னு எனக்கு தெரியும், அதனால் எனக்கு ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆனால் நானும் அலட்சியமாக தான் இருக்கேன், அப்படி தான் வச்சுருக்காரு என்ன. நீ ஒன்றும் காமிச்சிக்காத, முகத்தில் முகபாவனையில் சாமானியம் எப்போதும் போல இரு யதார்த்தமாக இருந்தால் வச்சுருக்காரு, கடைசி செகண்டில் டக்குன்னு தூக்குவார். அதுதான் முருகனுடைய திருவிளையாடு. இது நிறைய பேர் முருக பக்தர்கள் அனுபவிச்சிருப்பாங்க, அவங்கவுங்கள கேட்டிங்கன்னா நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. நம்ம மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம், அடியார்கள் சொல்ல மாட்டாங்க, நம்மள்ட்ட வந்து தனியாக சொல்லுவாங்க. அது வந்து சொன்னாலும் நம் இந்த வீடியோவில் எதுக்கு பேசுகிறதுனா, பேரை மட்டும் குறிப்பிடாமல் எதுக்கு பேசுகிறதுனா, இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. அவங்க வேற நம்ம வேறலாம் கிடையாது, ஆண்டவனும் நீயும் ஒன்றுன்னு சொல்லுது, அப்புறம்னா அவங்க வேற இவங்க வேறு, அதெல்லாம் அபிமானம். அதனால் அபிமானத்தெல்லாம் விட்டு தொலை. அதனால் சுவாமியை சுற்று, ஒன்றை சுற்று, குருவை சுற்று, பாவம் எரிக்கப்படும். நடுவில் என்னது, அகம்பிரம்மாஸ்மி உணர்வு. நடுவுக்கு போன வைராக்கியம் போனோமா, ஆத்ம விசாரத்தில் அகம்பிரம்மாஸ்மி நிற்கும். 10 நிலைகளில் பரபிரம்மன் சொன்னோமா, எப்போ சொன்னோம், இந்த மந்திரம் இப்போ கிடைக்குது. ஆனால் குருவை கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அவங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணால் அவங்களுக்கே தெரியாது ஏன் பண்ண வைக்கிறார் சுவாமின்னு. அதுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. சிலதை முன்னாடி கண்டுபிடிப்பாங்க, சில பேர்த்து நடக்கும்போது கண்டுபிடிப்பாங்க, சிலதை முடிஞ்ச பிற்பாடு கண்டுபிடிப்பாங்க. அச்சா படிப்படியாக மேலேறது தான் உத்தமம். கேட்டு பத்து, அதனால் இதான் அந்த தத்துவம். இதாங்க ஆதாரம் வந்து நாரத பரிவிராஜக்க உபநிஷத்து. குரு தரிசனம் எப்போ கிடைக்குது, எந்த திசையில் கிடைக்குது, கரெக்டாக 100%. ஏன்னா அப்படியே ஒரு உழுக்கு உழுக்குனுச்சு எனக்கு இந்த மந்திரம். இன்றைக்கி தான் பார்த்தேன் இது மந்திரம் வர, அப்போ பேசலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக. சரி, இப்போ இந்த 8 4 இதழ் கொண்ட தாமரை உள்ள இந்த சைத்தன்யமானது தமோ குணத்தில் மூலாதாரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு. இது ராஜயோகம் இப்போ நான் பேச போகிறேன், பேசிக்கிட்டு இருக்கு. பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். இப்போ ராஜயோகமும் ஞான யோகத்தில் இருக்கிறது தான் ராஜயோகத்தில் பண்ணுறாங்க. எப்படி உள்ளே போகிறதுக்கு தான் பயணந்தாங்க தியானம். நீங்கள் பயணிக்க மாட்டீங்க. இப்போ ஒரு அறிவில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, குருவை பார்த்துட்டீங்க, குருவை பார்த்தாச்சு போதும், அங்கேயே இருக்கிறான்னு இருக்கீங்க. அவர் என்ன சொல்லுவார், தியானம் பண்ணு தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு ஒன்று புஷ் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணீங்க, பயணிக்கிறீங்க. அடுத்த நிலை என்னது, என்னது நிறுத்திலிங்கம், ஆணவ கர்ம மாய ஃபுல்லாக எரிக்கப்படும். அப்புறம் நீ சிரவணம் பண்ணி சிரவணம் பண்ணி இங்கே சொன்னாரா, அப்புறம் தியானம் பண்ணு தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணும்போது என்னது, உற்சாகமும் உத்வேகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகுது. க்ளீனாக போட்டிருக்காங்க அந்த மந்திரம் வரும்போது டீட்டெயிலாக பேச, ரெண்டாவது வாட்டி பேசுனா நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் வாயுலிங்கத்துலேருந்து ஈசான லிங்கம் வரைக்கும் இப்போ இந்த லிங்கம் குழப்பம்லாம் இருக்காது இனிமேல் உங்களுக்கு. எது அந்த லிங்கமா, இது இந்த லிங்கமா அப்படிங்கிறது குழப்பம் இருக்காது. இப்போ
மேற்கு திசையில் தான் அந்த நேரண்ணாமலைன்னு ஒன்று இருக்குது. நேரண்ணாமலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே நின்று பார்த்தா மலையே வந்து ஒரு கிரீடம் இது மாதிரி தெரியும், சிவலிங்கம் மாதிரி தெரியும், சுவாமி உட்கா யோகேஸ்வரராக உட்காந்துருக்கிற மாதிரியும் தெரியும், ஒரு நந்தி ஒன்று தெரியும். ஈசானம் ஈசானத்தை இல்லை, அந்த யம திசைக்கு அப்புறமா தென்மேற்கு, ஆமாம் தென்மேற்கு திசையில் அந்த கார்னரில் நந்தி மலை மேலே இருக்கும், இதே பார்த்துருக்க மாதிரி இருக்கும், தென்மேற்கு லிங்கத்தை பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ யோகம் என்னன்னா நாலு இதழ் கொண்ட தாமரை, அப்புறம் ஆறாகும், அப்புறம் எட்டாகும், அப்புறம் ரெண்டாகும், கழுத்தில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆறு ஒன்று கழுத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், அது விஷயத்தி அது வேணாம், அது முக்கியமில்லை. இப்போ பூர்வமத்தில் ஏன் ரெண்டு வச்சாங்கன்னா அங்கே தான் சித்தும் சத்தம் தரிசனமாகிற இடம், அங்கே அது வரைக்கும் ரெண்டாக இருக்கும், அது வரைக்கும் துவைத்தம் இருக்கும். இப்போ தியானம் பண்ணால் தான் தான் யார் பிரம்மன் யாருன்னு தெரியும். விசாரணை உள்ளது பண்ணி ரியலைசேஷன் பூர்வ மத்தியில் தான் ஏற்படுது, ரியலைசேஷன் நடக்கிற தருணம். இப்போ ரெண்டு அது வரைக்கும் ரெண்டாக இருந்தது, சகஸ்ர ஆரம்பம் போது அத்வைதமாக மாறுது, அது வரைக்கும் துவைத்தந்தான், அது வரைக்கும் லௌகீக அனுபவம் தான் இருக்குது மனுஷனுக்கு. தன்னுடைய பூர்ணமான சுத்த சித்தி வந்து எதனால் ஏற்படுதுன்னா விசாரத்தினால ஏற்படுது. புரியுதா? நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை தெரியுது, குரு வராங்க தெரியுது, உற்சாகம் வர்றது தெரியுது, சித்திகள் வர்றது தெரியுது, அமைதி வர்றது தெரியுது, வைராக்கியம் வர்றது தெரியுது, ஞானம் வர்றது தெரியுது, சர்வைக்கு நிலை எல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறேன்ல. கிரிவலம் வந்துகிட்டே இருந்தேன், அதை கிரிவலம் வந்துகிட்டே இருந்தேன், திடீர்னு சாவி எங்கே வந்து சாவி உன் கைக்கு வரல, கதவை பூட்டலை அப்படின்னு ஒரு அசரீரி மாதிரி ஒரு உள்ளுணர்வு. சரி, கிரிவலத்தை முடிச்சுட்டு கேட்போம், ஹத்தீஷே எங்கப்பா சாவின்னு, சாவியா எங்கிட்ட இல்லையே ஐயப்பா என்னங்க ஐயப்பனு கேட்டால் நான் எடுக்கலையேங்கிறான். ரெண்டு பேரும் அதே மாதிரி கதவை பூட்டாமல் வந்திருக்கானுங்க. இது என்னது? இதுதான் சர்வக்ய நிலை. புரியா? அது மாதிரி எத்தனையோ ஒன்றா ரெண்டா எத்தனையோ, இதெல்லாம் சின்ன சின்ன விளையாட்டு உங்களுக்கு. உங்கள் நீங்கள் அதோட நீங்கள் கலந்து கனெக்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி எவ்வளோதோ இந்த பூஜை பண்ணும்போதே இவங்க தான் அந்த நாலு டிக்கெட்டு அப்படி சாமி சொல்லிட்டார். பூஜை முடித்த உடனே டக்குன்னு சொல்லிட்டேன், நீ தான் போடுற அவ்வளோதான், பேச்சே கிடையாது. இந்த கதை இந்த கதையெல்லாம் கேட்க மாட்டேன், உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். இதனால ஏன்னா இப்போ நம்ம சொன்னது நடந்துடுச்சு, பெரிய விஷயங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அவசரப்பட்டிருக்கு, வட்டியிலே போட்டு சாகடிச்சிருக்கானுங்க அந்த குடும்பத்தையே. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் சொன்னிச்சா பேசுனிச்சா? ஆ 4 வருஷம் ஆச்சு. ஆமாம், சரி குறைஞ்சது ஒரு 5 வருஷம் எடுத்துங்க, 5-6 வருஷம் எடுத்துங்க. 6 வருஷமாக வட்டி கட்டுறதுன்னா பல லட்சங்களுக்கு என்ன சாதாரண விஷயம்? அதுலேருந்து பூர்ணமாக விடுதலை சுவாமிநாத சுவாமி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. அவங்க எங்கிட்ட தான் சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்களா, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, நம்ம பேரை சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த அனுபவத்தையும் இறைவனுடைய திருவிளையாடலையும் சொல்கிறோம். அதுக்கு தான் நம்மளை அங்கே அனுப்பிச்சார். அங்கே சிக்கல் இருக்குது, நீ போனால் தான் சரியாக வரும்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன பிற்பாடு அந்த ஃபேமிலி என்னை கூப்பிடலை, ஃபைனல்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபைனல் உச்சத்துக்கு போயிடுச்சு, அழுகுது, டெய்லி வந்து அழுது, கதறனா எப்படி சும்மா இருக்க முடியுமா? அதே மாதிரி அந்த பையனுக்கும் விளக்கு ஏற்றுவார் பாருங்கள் சுவாமி, எழுதி வச்சுங்க, ரெக்கார்ட் ஆகட்டும். அப்புறம் வந்து பார்த்துட்டு இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் சுவாமி அங்கே திருவடி பட்டோன்னே எல்லாம் சரியாயிடுது எனக்கு தெரியும். சரி, அங்கே பக்கத்தில் ஒருத்தன் வாட்சி பூச்சின்னு பேசினா அவனுக்கு மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அவன் ஆய தொடங்கலாமன், அது ஒரு காமெடி. நான் அது மாதிரிலாம் பேசுகிறவனே கிடையாது. நம்ம என்ன பேசணும்? ஒட்டு கட்டிட்டே இருக்கான் பக்கத்தில் நின்று, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு நம்ம வந்து என்ன பேசிக்கிறான்னு கேட்குறதே முதல் கேடுகட்ட புத்தி. அது கேடுகட்டிலே மகா கேடுகட்ட புத்தி. அது மற்றவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு உள்ள நுழையிறது பார்த்தா நாங்கள் பேசிட்டுருக்கோம். டக்குன்னு 3வது வார்த்தையும் அவன் சொல்கிறான், நானும் இந்த இடத்த பற்றி இதெல்லாம் போக்குவரத்து பேசிகிட்டு இருக்கேன், 3வது வார்த்தையும் அவன் சொல்கிறான், ஜன்னல் சத்தம் தான் வருது எங்கிறான்னு பார்த்தா ஜன்னலுக்கு அந்த பக்கம் நிற்கிறான். ஓ, நான் கேட்டுருக்கானா இவன் தான் சிக்கலா? இவனுக்கு முதல்ல நீங்கள் இதை போடுங்க, யார் வந்தாலும் கேச போடலான்னு சொன்னோம். நீ என்னாச்சு இது? என்ன இது? அந்த காலத்து காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை மாதிரி, இந்த பக்கம் வாசல் வைக்கக்கூடாது, அந்த பக்கம் வாசல், அவன் இடம் எங்கே வேணாலும் வைக்கலாம். ரோடு வந்து கவர்மெண்ட்டுக்கு, ரோடு வந்து கவர்மெண்ட்டுங்க, இடம் இவருது, இவன்னா வந்து சொல்கிறது. ஒரு காலத்தில் இவன் விற்றுட்டு போயிருக்கான் அப்படிலாம்
என்னென்னமோ நடக்குதுங்க. சரி சரி, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அனுபவத்துக்காக, இறை திருவிளையாடல் முருகன் திருவிளையாடல் விளக்க ஏற்றுனார்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல, அந்த புண்ணியத்தை பண்ணட்டும், நாலு கோவிலுக்கு போயிட்டு வரட்டும். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் இன்றைக்கி அது ஓகே பண்ணிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போகிறோம். மந்திரத்துக்குள்ளே எப்பயுமே பேசின விஷயந்தான், ஏற்கனவே பேசின விஷயந்தான். அது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லுது, சங்கரர் விவேக சூடாமணியை வச்சு செஞ்சார்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ ஒரே விஷயத்த 100 மந்திரத்தில் சொன்னார், ஒரே விஷயந்தான். எதுக்கு அது மாதிரி சொல்கிறாரு, நீ தியானம் பண்ண மாட்டே, விசாரம் பண்ண மாட்டே, குருவை பார்க்க மாட்டே, அதனால் நானே உன்னை வச்சு செய்கிறேன்னு வச்சு செஞ்சிட்டார். சம்மானனம் பராம் ஹானிம் யோக யோகத்த, அதாவது இந்த யோகத்தில் இருக்கிற இந்த சந்நியாசியானவன், புரியாதீத்தம் போகணும்னு நினைக்கிறவன், இந்த சம்மானம், நமக்கு மதிப்பு இருக்கா மரியாதை இருக்கா சமுதாயத்தில், நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்னு எப்பயுமே நினைக்காத, அது ஒரு ஆபத்தானது. சொன்னல, நம்மளை பற்றி யார் என்ன நினைக்கிறா நீ தெரிஞ்சுக்கிறதுனால தான் அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் நீ தெரிஞ்சு தலையில் போட்டு குப்பையை போட்டுக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி பைத்தியமாகி மென்டலாகி தெருத்திருவா சுற்றி துணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஊட்டையை காலி பண்ணிவிட்டு ஊற விட்டே போய், இதெல்லாம் தேவையா? சூசைட் பண்ணிக்கிறது இதெல்லாம் எதுக்கு? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் கேட்குறேன், நீ ஒரு அல்பம் தானே மனுஷன், எல்லாருமே உடம்பில் இருக்கிற வரைக்கும் அல்பம், சகஸ்ராரம் வந்துட்டோம்னா மகத்தே இதை சொல்லுதே, நீ தெரியும் நீ சகஸ்ராரத்தில் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்போ நீ யார்? நீ அல்பத்துலேயும் மகா அல்பம், அதுக்கு தான் கேடுகட்ட அல்பம்னு ஒரு வார்த்தையை தமிழில் வச்சுருக்காங்க, புரியுதா? அதனால் யார் என்ன நினைக்கிறான்னு நினைக்காம சம்மானனம், உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, மதிக்கிறாங்களா, வாங்கன்னு சொல்கிறாங்களா, மாலை போட்டாங்களா, அதான் சொல்லிடுச்ச வேதமே, வா போ உக்காரு சாப்பிடு தூங்க டீ குடி அதெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கு, எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்லணும்? அதான் வந்துட்டால சாப்பிடு, பசியாக இருந்தால் சாப்பிடு, பசி இருக்கல சாப்பிடு, சாப்பிட்ற டைமாக சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடுன்னு நான் ஊட்டியாக விட முடியும், என்ன பசிக்குன்னா நீயே போட்டு சாப்பிடலாம், உரிமையாக இருக்க. அதனால் யோகர்த்தக சம்மானனம் பராமஹானி, இந்த மரியாதையெல்லாம் பார்க்கக்கூடாது, அது நஷ்டத்தை ஏற்படுத்தும், புரியுதா? எப்பயுமே நம்ம யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. குருத்தே யதக, யதகனா யதி, குருத்தே என்ன செய்கிறான், சம்மானனத்தை எதிர்பார்க்கறது இல்லை. ஜானனே ஜனே நாம் அவமத்தோ யோகி யோக சித்தம் ச சின்ன விந்ததி, இந்த அவமானத்தை நீ கடந்தாதான் உன் மைண்டு உள்ளே போகும், யோகம் சித்தியாகும். யார் என்ன பண்ண என்ன பண்ண என்ன யார் என்ன பண்ணுறா எங்கே பண்ணுற எங்கே அவங்க என்ன பண்ண இவங்க என்ன பண்ண, யார் யாரோட பேசுகிறா, யார் யார் கூட போனான், எந்த டிவியில் என்ன பார்க்குறான், இதையே வேலையாக இருந்தால் என்ன மைண்டு அலையுதுன்னு தெரியுதுல்ல, அப்படின்னா சித்தி ஆகாது, யோகம் சித்தி ஆகாது, உனக்கு யோகமே வராது, யோகமே ஒடிய போயிடும் ஊரை விட்டு. அதனால் யோக சித்தமாகணும்னா இந்த மான அவமானமெல்லாம் கடந்துடணும். யோகி யோக சித்தம் ச விந்ததி அடைகிறார்கள், யோக சித்தி அடைகிறார்கள் எப்போ? அவமானத்தை கடந்து. அதனால்தான் சொக்கமான சூடு சொன்னதெல்லாம் மலத்தையே அள்ளி உன் மேலே போட்டாலும் நீ விஷாமல் செய்யலான்ட்டு தான் போகணும். சொல்லுது சொன்னிச்சா இல்லையா நேற்று? தத்தா சரேத் வை யோகி சதாம் தர்ம தூஷையன், தர்மத்தை தூஷம் பண்ண விடாமல் அவன் வாழ்க்கையை நடத்திக்கணும். சன்னியாசியாக இருக்கிறான், தர்மத்தை தூஷணம் பண்ணிட்டான்னு மற்றவங்க சொல்லிடக்கூடாது. அது மாதிரி தர்மத்தை தூஷம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு மாடலாக இருந்துடக்கூடாது. தர்மத்தை தூஷணம் பண்ணுறவங்க கூட அதெல்லாம் விட்டுவிட்டு சரியாகணும் அவங்க. அந்த அந்த தன்மையில் இந்த யோகியானவன், ஆமாம், அர்ஜுனனை கூட யோகின்தான் யோகி ஆகுன்னு தான் சொல்கிறார். யோகி யோகம் வந்தால் தான் ஞானம் வரும், அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சால் தானே யோகம், தபஸ்னா என்ன, ஒரு சத்காரியத்தை அது வெற்றி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும், அதான யோகம். யோகம்தான் ஞானத்தை கொடுக்கும், யோகம் இல்லைன்னா ஞானத்துக்கு போக முடியாது, அத்வைதம்லாம் புரியாது. இப்போ நிறைய பேருக்கு அத்வைதம் ஏன் புரியலைன்னா ஒருத்தவனும்
யோகத்துக்கு போகிறதில்லை. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டால் மேலே மலை மேலே இருக்கிறவன் பேசுகிறதே எனக்கு புரியலை, அவன் தப்பாக பேசுகிறான்னு சொல்கிறான். புரியுதா சொல்கிறது? ஒரு ஞானி ஞானத்தினுடைய சிகரத்தில் இருந்து பேசுகிறான், அவன் இவனுக்கு புரியாது. அவன் பேசுகிறதோ ரொம்ப அரியுது, இதுவோ சம்சாரி. மூணு வேலையும் தின்னுபிட்டு ஆகாரம் சாப்பிட்றது அலையிறது, தமிழில் சொன்னால் சூப்பராக இருக்குது, சாப்பிட்றது அலையிறது குட்டி போடுறது பயப்படுறது செத்து போகிறது. தமிழ் ஞான மொழி தெரியுமில்ல, வச்சு செய்து பாருங்கள். ஆரம்பத்தில் இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காமல் இருந்துச்சு, இப்போ தான் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுது. தமிழ் மொழி எல்லாருக்கும் புரியுது இப்போ தான். ஆரம்பத்தில் நம்மளை வந்து திட்டுறானா அப்படின்னு தோண்டியிருக்கோம் பல பேருக்கு, எல்லோரும் சொல்லியிருக்கோம். அது மாதிரி வெளியூர்லேருந்து கூட, வெளிநாட்டவர் கூட என்ன சொல்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னா நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன காரணம்னு கேட்டால், சதா தர்ம தூஷயன், தர்மத்தை தூஷணம் பண்ணுற மாதிரி நடக்காமல் யோகியை என்ன பண்ணணும், யோக சித்தமாக நடந்துக்கணும். ஜனா மக்கள் இருக்காங்களே, எதா அவமன்யே சரண், அவமானம் செய்தாலும் ந கச்ச இவ சங்கத்தீத்தம், அவங்கிட்டக்க போகக்கூடாது. ஏன்டா என்ன சொன்னேன், அவன்கிட்ட போய் விவரம்லாம் கேட்டு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் என்ன திட்டினேன், எதுக்காக திட்டினேன், ஏன் திட்டினேன், என்ன அப்படி நான் நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. சமைச்சார் என்ன பண்ணுவான், இதை செய்வான் கரெக்டாக செய்வான். என்ன பற்றி தான் பேசியிருந்தீங்க, நான் போகும்போது கடைக்கு போகும்போது காய்கறி வாங்க போகும்போது ஃப்ளாட்ஸில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் என்னது, புறத்தையே பார்க்குறதுங்க கழுதிங்க, உள்ளேயே பார்க்க மாட்டேங்க. உள்ளே இருந்தால் போர் அடிக்குதான், உள்ளே போகணும். யூ கான்ட் கோ அவுட் சைட் கோ இன்சைடுன்னு அருமையான பழமொழி, சூப்பர் பழமொழி. நம்ம கரோனா நேரத்தில் போட்டான் ஒருத்தன், எப்படி மனசில் வேதாந்த லைன் அது, இஃப் யூ கான் கோ அவுட் சைட் கோ இன்சைட். உனக்கு வெளியில் போனால் போர் அடிக்கு, வெளியில் வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுங்காத, உள்ளே போ. எப்போ பார்த்தாலும் செல்லையே தோண்டிகிட்டு இருந்தேன். குழந்த ஒரு மாதம் குழந்தையோடனே டக்குன்னு செல் வாங்கி கொடுத்துட்றாங்க 40,000. அதை வச்சு அது பார்த்துக்கிட்டே தூங்கிடுது. என்னாச்சு, யாருக்கிட்டேயும் சங்கத்தை வச்சுக்காத, நட்பு வச்சுக்காத, அவங்க கிட்டக்க போகாத. ஜராயு அண்டஜ், ஜராயுஜி அண்டஜி, அதாவது இந்த 4 வகை பிறப்பு இருக்குல்ல, பூமியிலேருந்து விதையிலேருந்து முளைக்கிறது, கர்ப்பஜிலேருந்து முளைக்கிறது, முட்டையிலேருந்து முளைக்கிறதுலாம் இருக்குல்ல, அந்த எல்லாருக்கிட்டேயும், அந்த ஜீவராசிகள் எல்லாருக்கிட்டேயும், வாங் மன காயம் கர்மபி, வாக்கால் மனசால் உடம்பால் கர்மபிகி செயலால் என்ன பண்ண, எந்த தீங்கும் பண்ணாத. யுக்தக குருவைத்துனா துரோகம், யுக்தக பொருந்தி இருப்பவன், இறைவனோடு பொருந்தி இருப்பவன். யுக்தக வார்த்தை பாருங்கள், யுக்தக இறைவனோடு சதா பொருந்தி இருப்பான், பொருந்தியவன், பொருந்த போகிறான் இல்லை, யுக்தக பொருந்தி இருக்கான். குருவைத்துனா துரோக, பொருந்திருக்கானா யோகி, யோகத்தில் இருந்தானா யோகி தானே. அந்த குருவைத்துனா துரோகம், துரோகம் பண்ணாமல் சர்வசங்க ச வர்ஜை ஏத்து, எந்த குரூப்பில் சேராமல் தனித்தே வாழ வேண்டும். யாருடையும் சேராது, எந்த துரோகமும் செய்யாது, இந்த ஜீவராசிகளுக்கு எந்த தீங்கும் செய்யாது, தனித்தே யுக்தக யோகியானவன் யோகத்தில் இருக்க வேண்டும். யோகத்தில்னா என்ன அர்த்தம், இணைந்திருத்தல்னு அர்த்தம். உட்காந்து தியானம் பண்ணால் தான் யோகம் இல்லை, இப்போ மற்ற வேலைகளை செய்துட்டு இறைவனை சிந்தித்தாலும் யோகம்தான். காமக்ரோத ததா தர்ப்பலோபம் மோகாதயகச்ச ய தாம்சோ தோஷான் பரித்தியாச்சிய பரிவிராடு பய பயர் வச்சு வர்ஜித. காம குரோத ததா தர்ப்ப லோப மோகாதி ச, இந்த மாதிரி முதலிய சூக்ஷ்ம உடம்பு இந்த இதெல்லாத்தையும் கடந்து தாம்சு தோஷான், அவற்றை தோஷான் தோஷங்களாக நினைத்து பரித்தியச்ச விட்டுடு. இப்போ இது இது ஒரு சூக்ஷ்மம், நீங்கள் வந்து துரியத்துக்கு போயிட்டால் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதான் பதியே அணுக பாசம் விலகும்,
இதுதான் ஒரு வேத வாக்கு. இதை நீங்கள் அறிஞ்சு எவ்வளவு சீக்கிரம் துரியத்துக்கு போகணுங்கிறது முக்கியம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பசிதாகத்தில் இருக்கோம், காமக்ரோதாதிகள் இருக்கோம். பசிதாகம் டெய்லி ஏற்படுது, 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏற்படுது. காமக்ரோதாதிகள் மாதத்துக்கு ஏற்படுது. தூக்கம், மயக்கம், குழப்பம், பதட்டம்லாம் டெய்லி ஏற்படுது. இந்த 3 நிலையும் இருக்காத, 3 உடம்பையும் கடந்து போ. புறமதியில் போய் உக்கார், தியானத்தில் உக்கார். ஸ்மரணாத் அருணாச்சலா, நினைப்பதனால் முக்தி தருவார். நினைப்பேன் எனக்கோ ஒரு நாள் நினச்சிட்டேன் முக்தி வேணும்னு எல்லாம் நினச்சின்னு இருக்கான், அது அல்ல. நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு கொடுத்துருவார. ஸ்மரணாத் அருணாச்சல, அருணாச்சலத்தை நினைவு நினைத்து கொண்டே இருந்தால், பூர்வ மத்தியில் அவரை நினச்சிக்கிட்டே இருந்தால் தலை தான் அருணாச்சலம். நேற்று சொன்னேன், எந்த கடவுள் வேதேவ மயூரஸ்யாத் பிரணவம் சண்முகம் சதா பிரம்ம வித்யாவே சக்தி சியாத் அப்படின்னு மந்திரம். அந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்திட்டேன், நேற்று முதல் நாளே எடுத்தும் சொல்லிட்டேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லுவான், எந்த கடவுளில் இந்த மாதிரி முக்தி விடுவிக்கிறதுக்கு விடுவிப்பதற்காகவே அவதாரம் பண்ணியிருக்கான் முருகன். நீங்கள் அவனை சுற்றினீங்கன்னா என்ன அர்த்தம்? முருக பக்தர்கள்னு நீங்கள் உங்களை ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வேலும் மயிலும் போட்டிருக்கிறது உண்மைன்னு இருந்தால், நீங்கள் சரணாகதி பண்ணிட்டீங்கிறது உண்மைன்னு இருந்தால், உங்களுக்கு முக்தி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நான் சொன்னேனே, இந்த முருகபக்தர்கள் பெரிய நோயும் வராது, மரணப்படுக்கையும் கிடையாது. அடியன் வாக்கும் பொய்க்காது, போங்க எழுதி வச்சு. ஏனோ தானே நினச்சிக்காதீங்க முருகனை, எத்தனையோ கோடி ஜென்மாவாக தேடி வந்திருக்கீங்க முருகன்கிட்ட, புரிஞ்சுக்குங்க. எந்த கடவுளில் இந்த மாதிரி தத்துவம் இருக்குது சொல்லுங்கப்பா? விடுவிக்க பிறந்தவன், மோட்சதம்ங்கிற வார்த்தை அவனுக்கு பூரணமாக பொருந்தும். அவன் தான் இப்போ எல்லாத்தையும் மாற்ற போகிறான். அவர் போட்டார் பாருங்கள், ஒருத்தர் நம்ம டைரக்டர் போட்டிருக்காரு, பிரவீன் காந்தி சார் போட்டிருக்கார் பாருங்கள். அவர் வந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், முருகன் ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதையாவது படிங்க. அதனால் தோஷான் பரித்தியச்ச, இந்த இதெல்லாம் துரியத்துக்கு போயிடு, இதெல்லாம் நீ காமாந்த வேண்டாம் போகம் வேண்டாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது உடம்புல நீ எங்கே இருக்கியோ, இப்போ 8 திசையில் நீ உங்கள் புத்தி எங்கே இருக்கோ, அக்னியில் லிங்க லிங்கத்தில் இருந்தினா சோம்பேறிப்பெல்லாம் இருப்பேன் மத மதன்னு. ஆ, குருவை தரிசனம் பண்ணினா உனக்கு ஞானம் சிரவணமான நிதித்தியாசம் கிடச்சி இப்போ துரியத்துக்கு போயிடுவேன். நிறுத்திய லிங்கத்தில் இருந்தீங்கன்னா ஆணவ கர்ம மாயையிலேயே வாழ்நாள் ஃபுல்லாக போயிடும். மேற்கு திசையில் போயிட்டீங்கன்னா அது ஆணவ கர்மம் தாண்டினா உற்சாகம் வந்துடும். அப்புறம் சர்வசித்தி, அந்த காரணத்தில் வாயுலிங்கம், ஒழுங்காக சுற்றினால். இதெல்லாம் சும்மா பொய்யா, அடியன்னு சொல்லலை, மந்திரம் சொல்லுதுங்க, ஆதாரத்தோடு பேசுகிறோம். யாரும் ஆதாரமாத்தோடு பேச மாட்டாங்க. அடியன் அப்படி ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன்னா அனுமானம்னு சொல்லிவிடுவேன். இது இப்போ ஆதாரம் பிரத்யட்சம் மந்திரம் இருக்கு, பின்னாடி வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம இருப்போமோ இல்லாமல் இருக்கு போயிடுவோமோ, அதுக்குள்ளே உங்களுக்கு இது வந்து சேரணும்னு தான் இதை மந்திரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். விசாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு எனக்கே தெரியாதுங்க, எந்த விசாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது, எந்த வார்த்தை எந்த மந்திரம் எந்த வார்த்தையை உற்பத்தி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் முருகன் அருகம் எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு வெற்றிவேல் முருகன் சொல்கிறோம், ஓங்காரம் எதுக்கு சொல்கிறோம்? ஓங்காரம் பிரணவம் சொன்னாலே இறைவனுக்கு மிக 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 பிடித்தமான ஸ்துதின்னு அர்த்தம். பிரண நவ, நவனா ஸ்துத்தியம், ஸ்துத்தினா என்னது? துதி பாடுறது. யாரை? இறைவனை. பிரவண பிரவ பிரண விசேஷம், அந்த பிரவ விசேஷமாக துதி பாடுறது தான் பிரணவம். அதுதான் ஓங்காரம், ஓங்காரம் அதான் பிரணவ. சண்முகம் சதா, சண்முகம் பிரணவஸ்ததா, ரெண்டும் ஒன்று தான். தாம்சோ தோஷான் பரித்தியாச்சிய, அதனால் தோஷங்களை விட்டு பரிவிராத பய வர்ஜிதக, எந்த பயமும் இல்லாமல் முன்னேறிச்சல். பக்ஷாசனம், சாப்பாடை முறைப்படுத்திக்க, மெனுலாம் கேட்காத, போடுறதே சாப்பிட்டு ஏந்து போ. 4 பேருக்கு 25 தட்டு வைக்காத. அந்த ஸ்பான்சரை காலி பண்ணிட்டீங்க, அவன் லீவ் இந்த மாதிரி நான் அவன் இந்த மாதிரி நான் ட்ரிப்புக்கே வரமாட்டேங்கிற மாதிரி ஏதோ காரணம் சொல்கிறான். மௌனித்துவம், மௌனமாக இரு.
இதெல்லாம் மௌனமாக இரு, தபஸ் பண்ணலாம் சொல்ல வேண்டாம். குருவை பிடியா, முருகனை பிடியா, எல்லாம் நடக்கும். மௌனித்வம், தப்போ, தபம், தியானம், விசேஷதக, இதுதான் உன்னுடைய விசேஷமாக இருக்கணும். இதுதான் நீ, இதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். நீ எங்கேயா சுத்தின்னு இருக்க, அலைஞ்சிக்கிட்டு இருக்க? கர்மம் கர்மம். சம்யக் ஞானம், பூர்ணமான மெய்யறிவை ஞானம். கேட்டுக்கோ, ஃபீஸ் கொடுக்கலையே நம்ம போகலாமா வேண்டாமா யோசனை பண்ணாது. எல்லாருக்கும் சொல்கிறேன், இது ஃபீஸுக்காக எந்த குருவும் பாடம் நடத்த மாட்டாங்க. அவங்க சம்சாரியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், அது எப்படியோ ஏதோ ஒரு வழியில் யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மிராக்கள் தான், எதன்னு சொல்கிறது. அதனால் ஃபீஸ் கட்டலையே, நம்ம இந்த மாதம் கொடுக்க முடியல, அப்படிலாம் ஒருபோதும் நினைக்காதீங்க. அது முக்கியமில்லை, முக்கியம்தான், முக்கியமில்லாத முக்கியம். சம்யக் ஞானம் பெரு. வைராக்கியம் தர்மம். வைராக்கியம் எப்போ, எத்தனாவது நிலையில் வருது? ஒன்பதாவது. பராவைராக்கியத்தை பற்றி பேசுது, ஒன்பதாவது நிலை. எல்லாத்தையும் விட்டுறது, பரம்பொருள் அகம் பிரம்மாஸ்மிக்கு போயாச்சு. தர்மம், ரிலிஜியஸ் வாழ்க்கை. அயம் பிக்ஷுக்கே மதக, இதுதான் பிக்ஷுனுடைய மதமாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். காயம் வாசா, கஷாயம் வாசா, காசாயம் காவி, வஸ்திரம். ஸ்வதத்தம் தியான யோகம், தியான யோக பராயணக. முன்னாடி வந்துச்சுல பிராணாயாம பராயகன்னு வந்துச்சா, பிராணாயாம ஜபயோகம், அது ஜபயோகம் பண்ணி பிராணம் பண்ணி. பிராணயோகம் எதுக்கு பண்ணுறோம், பிராணன் எதுக்கு பண்ணுறோம், ஏகாகிரம். ஒரு சூக்ஷ்மத்தை இன்றைக்கி சொல்கிறேன், இது அனுபூதி, எந்த புக்லேயும் இருக்காது. இப்போ நீங்கள் பிராணாயாமம் பண்ணி உள்ள கும்பகம் பண்ணுறீங்கன்னா மெலோடியாக பண்ணணும், ஒரே நாளில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பயப்படுறாங்க, பயப்பட வேண்டாம், ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது. ஏரலாக்காகவும் நீங்கள் பிராணாயாமத்தை திரும்ப ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பிராணாயாமம் ரிலீஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் ஆகணும். ஒரே நேரத்தில் தம் கட்டினீங்கன்னா அது கண்ணா பண்ணாலும் லாக் ஆகும், அப்புறம் பயப்படுவோம், ஒன்றும் ஆகாது, சைடு எஃபெக்டே இல்லை. இல்லைன்னா வேதம் சொல்லுமா பிராணாயாமம் பண்ணுங்கன்னு? நம்ம கண்மூடித்தனமாக பண்ணக்கூடாது, மெலோடியாக பண்ணணும். ஒன்றளவுக்கு எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ அவ்வளோது இழு, அதுதான் உத்தமம். எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ அவ்வளோ மூச்சு முட்டுற மாதிரியே போட்டு தம் கட்டு மல்லு கட்டக்கூடாது, கூடாது, கூடாது. ஆச்சா, உள்ளே எவ்வளோ நேரம் நிறுத்துறியோ, அந்த நிறுத்துகிற நேரத்தில் எதுக்கு நிறுத்த சொல்லியிருக்காங்க ரிஷிகள்னு கேட்டால், இந்த மூலாதாரத்துலேருந்து சகசிரார வரைக்கும் ரூட்டை கிளியர் பண்ண சொன்னால, எஸ்பெஷலி ஊர்தவகதி அடையுது பிராணன். நம்ம சித்து இருக்குல்ல, பிராணன் சித்து ஒன்று தான், பிராணன் ஜடம், சித்து என்னது உயிர், பிராணன் உடல், அதுதான் எல்லாத்தையும் இயக்குது. சித்து தான் எல்லாத்தையும் இயக்குது, அம்பால் தான் சித்து, அதுதான் நாம, அதுதான் அறிவு, அதுதான் உணர்வு, அதுதான் அறியுது. புரியுதா? அது இப்போ எங்கே போகுது, பரம்பொருளை நோக்கி போகுது. எங்கே இருக்காங்க சிவதலம்னு சகசிரத்தை யோகிகள் சொல்கிறாங்க. இது ராஜயோகம் பேசுகிறேன், இப்போது பக்தி யோகத்தையும் ராஜயோகத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். சகசிரம் போகக்கூடிய அந்த பாதைகள் இருக்குல்ல, அங்கே நிறைய கதவுகள் இருக்குது. இந்த பிராணன் தான் ஒவ்வொரு கதவாக என்ன பண்ணுது, போய் தட்டுது. தட்டி தட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ரொம்பலாம் ஒன்றும் எந்த முயற்சியுமே பண்ணக்கூடாது. தியானம் நடக்கிறது நடத்துறது இல்லை, அதுவாக நடக்கும். நீங்கள் புருவமதிக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சைலண்ட்டாக அந்த பரம்பொருளை நினச்சிட்டு மேலே இருந்து பிராணாயாமம் பண்ணுனா இது ஊர்தவகதி பண்ணி விடுது. ஊர்தவகதினா என்னது, மேல் நோக்கிய இந்த பிராணன் சகசிரம், இந்த நடுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, எப்படி ஹிருதயத்தில் நடுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையில் நடு இருக்குது. அந்த பாயிண்ட்டை நோக்கி மெதுவாக நகரும். அப்போ ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக அசையாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது சூக்ஷ்மமாக மேலே ஏறுறது ஒரு ஒரு இதாக, அது ரொம்ப ஒரு அரிய அனுபவம், ஒரு அரிய அனுபூதி. ஆமாம், அது லைட்டாக மேலே அப்படியே கதவெல்லாம் திறந்துட்டு அது போகிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். எப்படி ட்ரில் மிஷின் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குதே, அது மாதிரி மேல் நோக்கி என்ன பண்ணுவோம், இந்த பிராணாயாமத்தினால் செய்யக்கூடிய அந்த பிராணனானது உயர்ந்த கதிக்கு, ஊர்தவ கதிக்கு மேல் நோக்கி, சிவத்தை நோக்கி, இந்த சக்தியானவள் உயிரானது மேலே ஆதாரத்தை நோக்கி சிவதளத்துக்கு போகுது. புரியுதா? அங்கே அமைதியும் ஆனந்தமும் இதெல்லாம் அடியே நான் அனுபவிச்சுட்டுருக்கேன் சமீப காலமாக, அதனால் இவ்வளோ சூட்சமாக சொல்ல முடியுது. இது என்னுடைய அனுபவம், உங்களுக்கு வேறு யார், எல்லாருக்கும் இப்படி தான், அப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க எழுதி வச்சதானே நம்ம செஞ்சுட்டுருக்கோம், நம்ம சுயமாலாம் ஒன்றும் எதுவுமே செய்ய மாட்டோமே, செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. எது சொன்னாலும் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஆதாரம் இருக்கணும், மந்திரம் இருந்தால் நீங்கள் செய்யலாம். இங்கே பிராமணர்கள் பாருங்கள், சத்வகுண பிரதானம்,
பிரதானமுடையவர்கள்னு சொல்லுவாங்க. பிராமணர்களை சத்துவகுண பிரதானக அவரை பார்த்திங்கன்னா குற்றப்பின்னணி கம்மியாக இருக்கும், 1% கீழே தான் இருப்போம், குற்றமே இருக்காது. காரணம் என்ன? வேதம், ஞானம். பிரம்மத்தை தொட்டவர்கள், பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முமோக்ஷுகள். சிஷ்யர்கள் எல்லாமே பிராமணர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சிஷ்யன், உண்மையான சிஷ்யன், உண்மையான சிஷ்யனா சத்தோட சேரணுங்கிற நிலைக்கு போகணும்னு முடிவெடுத்து குருவை உண்மையாக குருவாக பார்க்குறேன் அவனுக்கு சொல்கிறேன், அவன்லாம் பிராமணர்கள் தான். ஜாத்தி அல்ல, அது ஒரு உன்னதமான நிலை, அவளை தான் சொல்ல முடியும். ஜாத்தி அல்ல, இல்லை அல்ல, அது ஒரு உன்னத நிலை. பிரம்மத்தை அவளை சாதாரணமாக அறிஞ்சிட முடியுமா? ஒரு ஜான் தான் புருவமத்திலேருந்து சகசிராரம் போக முடியுதே, உங்களுக்குள்ளே தான் பரம்பொருள் இருக்கார், இப்போ ப்ளக் பண்ண முடியலையே, ப்ளக்கிங் தானே அது பேர், பண்ண முடியல. இப்படியே தூக்கத்தில் இப்படியே ப்ளக்கை தேடுவாங்க சில பேர், சோம்பேறி பைய உட்காந்துக்கிட்டே பெட்டில் எடுத்துக்கிட்டு, அது கூட இப்போ ப்ளக் பாயிண்ட்டை பெட்டுக்கு பக்கத்து தலைவாணிக்கு பக்கத்துலேயே வச்சுருவான் போல இருக்கும். நான் வச்சுட்டான்னு நினைக்கிறேன் பல இடத்துல இருக்கா இந்த ஐடியா, நான் நமக்கு இன்னும் வரல, இப்போ தான் லேட்டாக எப்போல தான் இருக்கா, ஏன்னா ஏந்து போய் ப்ளக்க மாட்டோம், அது சிரமம். சரி, அதையாவது ஒழுங்காக பார்த்து மாட்டியா? அதுவும் இல்லை, கண்ண மூடிக்கிட்டு தடவுறே. அது மாதிரி தான் நம்ம புற மத்தியில் இருந்து நாம் சகசிராரத்துக்குள்ளே ப்ளக் ஆக முடியல. அச்சா, இப்போ காஷாய வசாக வாசாக சுத தியான யோக பராயணாக, எதுக்கு தியானம் பண்ணணும்? சர்வைக்கியன் ஆகணும்னா அக்னிலிங்கம் போக, இது சாரி ஈசானலிங்கம் போகணும்னா தியானம், புரியுதா? தியான யோக பராயணகா கிராமத்தே, கிராமத்தினுடைய எல்லையில் முடிவில் விரட்சமூலே மரத்தடியில் வா வசேது தேவாலய அப்படி இதெல்லாம் ஏற்கனவே பேசி ஆனால் வேகமாக போகிறேன். பைக்ஷேன வர்த்தைய நித்தியம், நித்தியம் பிக்ஷைனால் நித்திய பிக்ஷா, 1 மாதம் வாங்கி வச்சுக்க கூடாது, அதனால் நித்திய வகை பிக்ஷேனு வர்த்தியம் சாப்பிட்டு வளர வேண்டும். ந ஏகான் நாசி பவேத் குவச்சத்து, ஒரு வீட்டை தவிர ஒரு முறையோட தவிர வாங்கக்கூடாது, ஒரு வீட்டில் தான் வாங்கணும், ஒரு முறை தான் வாங்கணும். பவேத் குவச்சத்து சித்த சுத்தி தான் உன்னுடைய இது, சித்த சுத்தி ஆகணும். சித்தம் சுத்தி ஆனால் தான், சித்த சுத்தினான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, உனக்கு பல குழப்பங்கள் இருக்கா இல்லையா? இப்போ எதுக்கு வேத கிளாஸுக்கு வேணால் வர முடியல, கோயிலுக்கு வேணால் ஏன் வர முடியல? அவன் சொல்லுவான், எனக்கு நிறையா வேலை இருக்குது, கமிட்மெண்ட் இருக்கும்பான். அதுக்கு காரணம் இல்லை, அவனுக்கு நிறைய எண்ணங்கள் பிராரப்தத்துலேருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் அதை நம்புகிறான், அது பின்னாடி போகிறான், போய் தான் ஆகணும். இப்போ ட்ரிப்புக்கு ஏன் வேனுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியல? தெரியுதுல்ல அதெல்லாம், இப்போ நீங்கள்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்போ நாற்றுக்கு வேறு கேதாரநாத்து பத்ரிநாத்து முக்தி க்ஷேத்திரங்க, அதில் 2 க்ஷேத்திரம் 2 ஜோதிர்லிங்கம் வருது, இப்போ போகிறதில்ல, படிப்படியாக தான் போகிறோம், இன்னும் 10 ட்ரிப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி கேதார்நாத் போகிறதுக்கு முன்னாடி 108 80 தானே முடிச்சிருக்கோம், பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, டக்குன்னு சங்கம் ஊதிடுவான் பூ, அதெல்லாம் வச்சு தொலைக்க, அதெல்லாம் போய் போய் பாரு, போ எல்லாத்தையும் பாரு. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு, அர்த்தத்தோடு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு கிரிவலம் வரீங்க, எதுக்கு சாமியை சுற்றுறீங்க, பிரதர்சனம் எதுக்கு வச்சாங்க பெரியவங்க, எல்லாம் மோட்சத்துக்கு தான், இந்த சத்தை 2.5 கலக்க சாயுஜ்யம் கைவல்ய நிலையை அடையிறதுக்கு தான். சித்த சுத்தி பவேத் தாவத்து, அதுவரை சித்த சுத்தி அடைகிற வரைக்கும் தாவத் நித்தியம் சரேத் சுதீகி, சுதீகி சுதீகி சுற்றமான சுத்தமான ஞானமுடையவன் நித்தியம் சித்த சுத்திக்காக முயற்சிகளை ஜபயோகம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இது மூணு என்னது, 2 சித்த சுத்தி பண்ணால் ஒன்று ரூட்டு கிளியர் பண்ணி விடும், ஒன்று மேலே கொண்டு விடும், எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஞானம் இருக்குது. இப்போ புரியுதா? பக்தியும் யோகமும் ஞானமும் ஒன்று தான், எல்லாம் ஞானம் உள்ளடக்கி வச்சுருக்கு, ஒத்துக்கிறீங்களா? அதுதான் விஷயம். இப்போ இதெல்லாம் சொல்லி அவனுக்கு புரிய வைக்க முடியாது, ஏ சுவாமி சுற்றுறா பணம் கொடுப்பாருனா சுற்றுவான், அதான் பாயிண்ட். இப்போ நிறைய பேர் 95 பேர் பணத்துக்காக தான் சுற்றின்ட்டுருக்கான், ஆ பிரச்சனைகள் தீரணும், பாவத்தை நிறையா பண்ணிவிட்டு எப்படி பிரச்சனை தீரும்? நீ கொஞ்சமாக நஞ்சமாக பண்ணியிருக்க, உனக்கு அறிவு இல்லைங்கிறத உனக்கு தெரியல, ஒருத்தன் சொன்னாலும் கேட்க மாட்டுற. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க, ஒருத்தன் வந்தான் நஞ்ச சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கள், எத்தனை முறை வேல் பூஜைக்கு ஒருத்தர் வந்தார், ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி,
40,000 ரூபாய்க்கு மாப்பிள்ளை செல்லு வாங்கி கொடுத்துருக்காரு, எடுக்க மாட்டேங்கிறார். இவர் செல்ல ஓட்ட செல்லு கேட்கட்டும், நல்லா அப்போ தான் புரியும். நைட்டு கேட்பார் எப்படி இருந்துச்சு, என்ன வச்சு செஞ்சிட்டீங்கன்னா நினைக்கிங்க. ஏங்க சொந்த செல்லும் அடிக்க மாட்டேது, மாப்பிள்ளை அற்புதமான செல், அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், கவரை பிரிக்க மாட்டேன், அழுக்காயிருங்கிறாரு. எனக்கு அதை பிரிக்க தெரியல, போய் எப்படிலாம் நொண்டி ஜாக்க சொல்லார். செல்லு வழங்கினா தான் நம்ம வழங்குவோம், இன்றைக்கி அதாங்க பழமொழி தெரியுமில்ல. செல்லில் சார்ஜ் இருந்தால் தான் நமக்கு சார்ஜ் இருக்கும், தெரிஞ்சுங்க. இல்லைனா பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு செல்லு இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுமா இன்றைக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மாதம் ஒரு வருஷம் நான் செல்லே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறோம் சொல்லுங்களாம் பார்க்கலாம். சித்த சுத்தி பவே தாவத் தன் நித்தியம் சரே சுதி சுதிகி. சுதிகினா அந்த ஞானியானவன் சன்னியாசியானவன் அதுவரை சித்த சுத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எண்ணமே இருக்கக்கூடாது, கடியன் கூட எல்லா எண்ணத்தையும் விட போகிறேன், ஒரு எண்ணம் தான், ஒன்லி சிஷ்யர்கள் உருவாக்குறது தான், 1 கோடி சிஷ்யர்கள். அது ஒன்று பண்ணாலே தமிழ்நாடு கண்டிப்பாக ஞானபூமி ஆகிடும், இதுவும் ஞானப்பீடம் ஆகிடும். நம்மளாக பண்ணுற முருகன் தான் பண்ணுறார், அதில் நம்மளுடைய பங்கு இல்லை. ஆனால் நல்லா தெரியுது, நமக்கு தெளிவாக இருக்கும் நம்ம அந்த விஷயத்தில், யாரும் நம்மளை குழப்ப முடியாது. ததக பிரபஜ்ய சுத்தாத்மா, அருமையான வார்த்தை. சித்த சுத்தி ஆனால் தான் சுத்தாத்மா ஆக முடியும், அதான் சுத்தாத்மா தான் சைத்தன்யம். சுத்தாத்மா ஆனால் தான் பரம்பொருள் நம்மளை ஏற்றுக்கிறான். வாயில் ஒன்று, காதில் ஒன்று, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தா வச்சுங்க, அது கோணல் மானலாக இருக்கும். ரூட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுன்னு எதுக்கு சொல்கிறாங்க? மனசா வாச்ச கர்மனா சாஸ்திரங்க நமஸ்காரம் எதுக்கு சொல்ல, நேராக சொல்கிறாரா இல்லையா? டே ஒன்னில் சங்கர் ஆரம்பித்தபோது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு, என்னடா கை கட்ட சொல்கிறான், வாய்ப்பத்தை சொல்கிறான், எங்கள் பரம்பரையிலே நாங்கள் எதுவும் யாருக்குமே தலை வணங்கவே மாட்டோம், நாங்களாம் வணங்கா முடி பகுத்தறிவாளர்கள், யாருக்காலையும் எங்களுக்கு விழுறதுக்கு பிடிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசரத்தனம்னு அர்த்தம். உண்டையிட்டே ஒத்துக்கிறீங்களே இல்லையா? சாஸ்திர அறிவு இல்லாத மனம் மிருகம், குரு இல்லாத வாழ்க்கை அசுர வாழ்க்கை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் குரு வந்தால் தான் தெரியுது. ஒருத்தவனும் சொல்ல மாட்டான், எதுக்கு சொல்லுவான், அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பேச்சை கேட்கலையே, அந்த நம்பரை எதுக்கு டெலீட் பண்ணுங்கள். சம்யக் ஞானம் இதெல்லாம் பார்த்தோமா, தியான யோக பராயணம் பார்த்தோமா, சுத்தாத்மா முக்கியமான வார்த்தை, சுத்தாத்மா. அது வரைக்கும் நீ சித்த இல்லை, சுத்தமாக ஆத்மா சுத்தமாக இருக்கணும், கள்ளங்க படம் இல்லாமல் குழந்த போல் இருக்கணும். பாலக்கு வந்து நீ எதுக்கு சொன்னாங்க? குழந்தைத்தனமாக இருக்கணும்னு இல்லை, குழந்த போல் சுத்தமான சித்தத்தோடு இருக்கணும். சஞ்சரே எத்திர குத்திர சித்து, எங்கெல்லாம் போகிறானோ சுத்தாத்மாவே அவன் இருக்கணும். அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சன்னியாசி விசேஷமானவன் அப்படிங்கிறது கிளீனாக தெரியும். யாரும் சொல்லலாம், அவன் சித்தராக இருந்தாலும் சரி, எந்த உடம்புல இருந்தாலும் சரி, எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் சரி, அவனை நாம் கண்டு கொள்ளலாம். ஒரு நாள் வேல் பூஜைக்கு ஒரு சித்தர் வந்தார் விடிய காத்தால், அன்றைக்கி இருந்தீங்களா நீங்கள்? இந்த செட்லாம் போயிடுச்சு யார்? ஆ, முருகன் இருந்தான், அவன் சொன்னான், அவன் பார்த்துட்டான், அவன் எல்லாரையும் பார்த்து எல்லா நேரத்துலையும் இருக்கான் அவன். சரி, சுத்தாத்மா ஆகணும். பகிரந்த சர்வத்திர சம்பஷன்ஹி, அருமையான வார்த்தை. எல்லா வார்த்தையும் விசாரம் பண்ணக்கூடிய வார்த்தை, ஏற்கனவே பண்ணிட்டேன் இதெல்லாம் விசாரம் பல வீடியோவில் பல ஆடியோவில். இங்கே என்ன சொல்கிறேன்னா, பகிர அந்த இப்போ சொன்னால வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி எங்கும் சரி, சம்பஷன்ஹி, உன்னுடைய பார்வை இறைவனை நோக்கி இருக்கணும், சித்து சத்தை நோக்கி இருக்கணும், சக்தியானவள் சிவத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஜனார்தனம், ஜனார்தனங்கிறது இறைவனை குறிக்கிறது, பிரம்மத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல சர்வத்திர விச்சரேத்து மௌனி, மௌனம் மௌனமாக அவன் போனோம். வாயுவது வீத்த கல்மஷக, கல்மஷங்களெல்லாம் கடந்து வாயு போல் ஆகாயத்தில் சுற்றி தெரியணும். வாயுவது வாயுவை போல் முக்கியமான கீட்டு வத்துன்னு சொன்ன மாதிரி, இப்போ எங்கே போயிடுச்சு, காற்று எங்கே இருக்கும், ஆகாயத்தில் தான், ஸ்பேஸ் எங்கே இருக்கும் அங்கெல்லாம் காற்று இருக்கும். வாயுவது அச்சா 197வது மந்திரம் வரைக்கும் எத்தனை ஆரம்பித்தோம்? 190 ஆரம்பித்தோம். கரெக்டான டைத்து வந்ததுன்னு தெரிய போகுது, அதெல்லாம் ஒத்து ஒத்து பார்க்க முடியும். பரவாயில்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விசாரம் வர்றதுனால சந்தோஷமாக இருக்குது. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ,
அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிபேல் முருகனுக்கரோ